ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குவார். நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் வர வேண்டும் என்பதற்காக நாம் அதிகமாக ஜெபித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் நாம் நம்முடைய குடும்பத்துக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை நாம் திறந்து கொள்வோம். எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமானவர்களே, நம்ம எதிர்பார்த்து நிறைய காரியங்களுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த திட்டம் என்ன, நமக்கு இப்படி இப்படி இருக்கணும் அப்படிலாம் நம்ம ஒரு பிளான் போட்டு ஒரு ஆவலோடு கூட நம்ம அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன். அந்த நினைவு அப்படிங்கிறதுக்கு பிளான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹலலூயா! உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும், நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும், நீங்கள் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் உங்களுக்காக ஒரு விலையேறப்பெற்ற பிளானை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று, உங்கள் குடும்பத்திற்கென்று. ஒருவேளை இன்றைக்கு அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ தெரியலையே என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் நமக்காக யாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஏசாயாவில் இன்னொரு வசனம் உண்டு, உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் மிகவும் உயர்ந்தவைகள். அவை எப்படிப்பட்டது? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ உயர்வானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது அல்லது நீங்கள் ஒரு பிளான் போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதை விட நம்ம ஆண்டவர் மேலான காரியங்களை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்காக ஒரு விலையேறப்பெற்ற திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், இன்னும் நடக்கலையே, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போக முடியலையே, ஒரு மாற்றமும் இல்லையே, சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதே, இன்னும் சொல்லப்போனால் ஒஸ்டாயிட்டே இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆபகுக்கு 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எந்தெந்த நேரத்தில் எப்படி நடக்கணுமோ எல்லாவற்றுக்கும் ஒரு பிளான் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நிச்சயமாக நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை. ஆகவே இனி நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து வேதனைப்படாமல் சந்தேகத்தோடு, அவிசுவாசத்தோடு, என்ன நடக்குமோங்கிற பயத்தோடு நீங்கள் இருக்காமல் கர்த்தரையே நம்பியிருங்க. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிருங்க. அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு குறித்த நேரத்தில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். எதிர்காலத்தை கட்டளையிடுவார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய நினைவுகள் எல்லாம் மேலானவைகள் அல்லவா? நம்முடைய நினைவுகளை விட அப்படி மேலான விதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால தான் எபேசியரில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்கிற தேவன். ஆமேன். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில்
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி, அப்பா நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும், சீக்கிரத்தில் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? அன்மீன் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, காத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடத்திலிருந்து அற்புதம் வரணும் என்று ஆவலோடு இருக்கிறாங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி கொடுப்பீராக. இவர்கள் காரியமானாலும், இவர்கள் பிள்ளைகள் காரியமானாலும், இவர்களுடைய எதிர்காலமானாலும், குடும்பத்தில் ஒவ்வொரு காரியமானாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சகலத்தையும் மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் நினைவுகளை விட உங்களுடைய நினைவுகள் மேலானது. அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள் என்பதை அறிந்திருக்கிறோம். சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே டோட்டலாக உங்கள் கையில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்துட்டு உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய மார்பில் சாய்ந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. குறித்த காலத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஏற்ற காலத்தில் உயர்த்துவீராக. நினைப்பதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமாய் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்த திட்டங்கள், ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற தரிசனங்கள் ஒன்றும் நிறைவேறாமல் போகாது கர்த்தாவே. நீர் அதை நிறைவேற்றியே தீருவீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை வருகிற நாட்களில் எதிர்பார்க்கிறோம். மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், N4 கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. தொலைபேசி எண்கள் 9841252836, 7299954633. அவர் அட்ரஸ் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ், No. 4 கவரப்பாளையம் மெயின் ரோட், ஆவடி, சென்னை 54, இந்தியா. டெலிஃபோன் நம்பர் 9841252836, 7299546363. இமெயில் ஐடி gpsrobinson@hotmail.com, gps.office@jesusmeets.org. வெப்சைட் அட்ரஸ் www.gpsrobinson.org.